ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு சூப்பர் ப்ளவுஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் தென் வந்து நான் ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஸோ இருந்தாலும் அதோட ஒர்க்குமே வந்து ஓகே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரீசெண்டாக எனக்கு கொஞ்சம் ஹெல்த்து வந்து ரொம்ப நாட் குட் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப 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 கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் அந்த தலை சுற்றுறது, அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி டயர்டாயிடுறேன். ஸோ ரொம்ப ஹெல்த் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ என்னால் உட்காந்து ஒர்க் கூட பண்ண முடியல, அந்தளவுக்கு டயர்டாக இருக்கேன். அந்த நான் அதோட ப்ளவுஸ் வேறு ஆல்ரெடி வாங்கியிருந்தோம் அப்படிங்கிறனால வேறு வழி இல்லை, ஒர்க் பண்ணி கொடுத்தே ஆகணும். ஸோ நமக்கு வந்து கஸ்டமர் வந்து பெங்களூர்லேருந்து சென்ட் பண்ண ப்ளவுஸு. ஸோ அந்த ப்ளவுஸை நம்ம கம்பல்சரி ஒர்க் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தினால ஓகே ஒர்க் பண்ணலான்னு சொல்லி உட்காந்துருக்கேன். பட் எனக்கு வந்து இப்போ என்ன ரீசெண்டாக நான் ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னா, என்னால் டைட்டான ட்ரெஸ்ஸோ, ஆக்சுவலி நம்ம ப்ரெக்னென்சியாக இருக்கிறனால நம்ம வந்து டைட்டான ட்ரெஸ் வந்து நான் போடுறது கிடையாது. ஸோ நம்ம வந்து அம்பர்லா கட்டிங் டைப்பில் லூஸான ட்ரெஸ் தான் வந்து நம்ம போடுறோம். பட் இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உட்காடுறப்ப வந்து லைட்டாக கொஞ்சம் பாடியை ப்ரெஷர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுற முடிய மாட்டேங்குது. ஸோ ரொம்ப கொஞ்சம் படப்படன்னு வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒர்க் பண்ணுற இடத்துலேயே ஓகே நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நான் இந்த நைட்டியை தூக்கி வச்சுக்கலாம்னு சொல்லி, ஏன்னா நம்ம வந்து இப்போ நமக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியமாக இல்லையா? ஸோ ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நைட்டியை தூக்கி உணர்ந்து வச்சாச்சு. ஸோ ஒர்க் பண்ணுறப்ப மட்டும் நைட்டி போட்டு தான் ஒர்க் பண்ணுறேன். நைட்டி போட்டால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மூச்சு வாங்குற மாதிரி, அந்த ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த அழுத்துற மாதிரி இல்லாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ அதனால் நைட்டி போட்டு தான் உட்காந்து ஒர்க் பண்ணுறேன். ஓகே. ஸோ அதை மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் உட்கார முடியல அப்படிங்கிறனால கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சிம்பிள் ப்ளவுஸ் தான், பட் இருந்தாலும் வந்து கண்டினியூவாக ஒர்க் பண்ண முடில. மார்னிங் கொஞ்ச நேரம் தான் ஒர்க் பண்ணேன், அப்புறம் அதோட போயிட்டேன். திருப்பி வந்துட்டு ஈவினிங் வந்து ஒர்க் பண்ணுறேன். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பூட்டாஸ் வச்சு நம்மளால் ஒரு அழகான ப்ளவுஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அழகாக சூப்பராக நல்லா கிராண்டாகவே வந்து பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்க போகிறேன். இப்போ அந்த ப்ளவுஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நான் அப்படியே கொஞ்சம் கேமரா தூக்கி காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லியான ப்ளவுஸா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கிடையாது, ரொம்ப வந்து பட்ஜெட் கம்மி தான். பட் இந்த பூட்டாஸ் வந்து பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 5 நம்பர் பீடை வச்சு சுற்றி நான் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த பூட்டாஸ் தான், இந்த பூட்டாஸாக மேலே அங்கே நான் போட்டிருக்கேன் ரைட்டா. ஸோ கீழே பார்டர் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த பூட்டாஸ் வச்சு எவ்வளோ அழகாக சூப்பராக க்ரியேட்டிவிட்டியாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு பாருங்க. அந்த லைன் பேஸ் பண்ணி நம்ம அழகாக அதே மாதிரியே போடுறோம். ஸோ 5 நம்பர் பீட் வச்சு சுற்றி சுகர் பீட் வச்சு ஒரு 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் வச்சுருக்கேன். அடுத்து மறுபடியும் ஒரு 5 நம்பர் பீட் வச்சு சுற்றி சுகர் பீட் வச்சு ஒரு 4 நம்பர் அண்ட் சுகர் பீட். ஸோ இந்த ஒரு சிங்கிள் பூட்டாஸை வரிசையாக ஒரே மாதிரி நம்ம அடுக்கிக்கிட்டே போகணும். ஸோ நான் மேலேருந்து பாருங்கள், மேலேருந்து ஒரே மாதிரி ஒரு பார்டர் அடிப்பிட்டேன். கீழே எப்படின்னா, கீழே எப்படி போட்டிருக்கோம்னா, கீழேருந்து மேலே பார்த்த மாதிரி, மேலேருந்து கீழே பார்த்த மாதிரி, பூட்டாஸ் பார்த்த மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஏன்னா இது வந்து கஸ்டமரோட ப்ளவுஸ் எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே கஸ்டமரோட ப்ளவுஸ் எப்படின்னா அவங்க பார்டர் பேஸ் பண்ணி கேட்டாங்க. சிம்பிளாகவும் நல்லா லுக்காக வேணும் அப்படின்னு கேட்டனால, ஸோ நம்ம வந்து பெங்களூர்லேருந்து கேரளா, ஸோ கேரளா சைடு வந்து நமக்கு வந்து ப்ளவுஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாகவும் பார்டர் இருக்கும், மேலேயும் பார்டர் இருக்கும். பட் இது வந்து பார்டர் பார்க்க உங்களுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பார்க்க ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஒரு பூட்டாஸ் பேஸ் பண்ணி இவ்வளோ அழகான நம்ம வந்து ஒரு பார்டர் சூப்பராக க்ரியேட் பண்ணலாம். கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து இந்த பார்டர் மட்டும் வந்து எனக்கு ஸ்லீவ்க்கு இதே மாதிரி பண்ணியிருங்க, பட் வந்து நெக்குக்கு இதே பார்டர் தான் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க, பட் அதை விட கொஞ்சம் கிராண்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நெக்கு வந்து சம் சேஞ்சஸ் வந்து பண்ணி அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் கிராண்ட் லுக்காக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆக்சுவலி இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே வந்து ரொம்ப ரொம்ப நான் பெரிய பெரிய ப்ளவுஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப சின்ன ப்ளவுஸ் தான். ஆனால் அந்த சின்ன ப்ளவுஸையே வந்து என்னால் கண்டினியூவாக உட்காந்து ஒர்க் பண்ண முடியல.
பட் இருந்தாலும் நம்ம ஒர்க் பண்ணாமல் சும்மா சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்கு வந்து பண்ணணும், அப்பப்போ ரெஸ்ட் எடுத்தாவது கொஞ்சமாச்சும் ஏதாவது ஒன்று பண்ணணும், எதுவுமே பண்ணாமல் நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக முடியிறோ முடியலையோ அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன் எதனாலன்னு தெரில, இங்கே பாருங்கள் சல்லு 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 சல்லுன்னு வேர்த்துது. முன்னா நான் எவ்வளோ கண்டினியூவாக பேசுவேன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு 10 நிமிஷம் பேசினாவே கூட எனர்ஜி ஃபுல்லாக டவுன் ஆயிடுது, அப்படியே படபடன்னு வேர்த்துருது. ஸோ இதுக்கும் ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம்னால கூட இருக்கலாம், அந்த நைட்டாக இன்ஃபெக்ஷன் இருக்குது, அது இதுன்னு நிறைய விட்ட போட்டு விட்டாங்க. பட் ஹெல்த்தை பார்த்துக்கிறேன், பார்த்துக்கிறாம இல்லை. ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு ஒர்க்கு முக்கியம் இல்லையா, ஸோ அதுக்காக எதையுமே பண்ணாமல் ஸ்ட்ரெஸ் பண்ணி கண்டினியூவாக ஒர்க் பண்ணுறது வேறு, எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்கிறது வேறு. ஸோ அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்னுடைய வீடியோவில் நான் எப்பயுமே எல்லாத்துக்கும் என்ன சொல்லணும் அப்படின்னு என்ன சொல்லுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒர்க் பண்ணுறத ஸ்டாப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக முடிஞ்சாதான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சாதான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. முடியலனாலும் நம்மளால் ஏதோ கொஞ்சம் முடிஞ்சு உட்காந்து ஒரு அரை மணி நேரமாவது நம்மளால் உட்காந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் திங்க் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு உண்மையாகவே ஹெல்த் அவ்வளோ முடியல, அதுக்காக நான் சும்மா இருக்கணுங்கிறத நான் நினைக்கவே மாட்டேன். ஒரு அரை மணி நேரமாவது ஏதாவது நம்மளால் ஒரு சின்ன வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பண்ணுவேன். என்னோடய டர்ன் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி நிறையா ஒர்க் பண்ணணும், இத்தனை ப்ளவுஸ் டார்கெட் பண்ணணும், இத்தனை பார்லர் பேஸ் பார்க்கணும், இவ்வளோ மேக்கப் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்து எப்பயும் ரெகுலராக இருக்கிறது இருக்கும். பட் இப்போ நமக்கு வந்து ஹெல்த் வைஸ் நல்லா இல்லை, பட் இருந்தாலும் அதுக்காக எந்த ஒர்க்குமே பார்க்காம இருக்கக்கூடாது. ஸோ ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒர்க்கை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்து எனக்கு நிறையா இருக்குது. ஸோ அதனால் நானும் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். நமக்கு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து தூக்கி வச்சிடாதீங்க. ஸோ நம்மளால் அந்த முடியாத நேரத்தில் என்ன முடியும்னு நினச்சி அதை நீங்கள் பாருங்கள். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு கூட சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஆரி கிளாஸஸ் யாராவது ஜாயின் பண்ணுவோம், ஆன்லைன் கிளாஸஸோ இல்லை டைரக்ட் கிளாஸஸோ வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து எல்லா சிச்சுவேஸ் அட்வான்ஸ் கோர்ஸ் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக சொல்லிக் கொடுத்து ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணுறது, எப்படி ட்ரேசிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு ஹெவி பிரெடல் ப்ளவுசஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது வரைக்கும் சொல்லி கொடுத்துருவோம். கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படின்னா எனக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க, டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். அண்ட் தென் அதே மாதிரி பியூட்டிஷியனுமே வந்து கிளாஸஸ் இருக்குது. ஸோ பியூட்டிஷியன் இல்லை எனக்கு மேக்கப் கோர்ஸ் கற்றுக்கணும், இல்லை சாரீ ப்ரீபெயிட்டிங் கற்றுக்கணும், இல்லை ஹேர் ஸ்டைலிங் கோர்ஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னாலும் என்னை வந்து தாராளமாக வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். மெஹந்தி கோர்சஸுமே வந்து அவைலபிலிட்டி இருக்குது. மெஹந்தி கோர்சஸ் வந்து நம்ம ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் போட்டிருக்கேன், ஆக்சுவலி ரொம்ப 2000 தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதுவுமே உங்களுக்கு இது ஒரு வேளை கற்றுக்கணும் அப்படின்னா தாராளமாக வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கும்போது கூட என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து கற்றுக்கணும், இந்த டயத்தை நம்ம ரெஸ்ட் எடுக்கும்போது கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி என்னுடைய மைண்டு இருக்கிற மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க. ஸோ நமக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் ஆகிற மாதிரி அந்த விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கோங்க. தேங்க்யூ, பாய், ஹாவ் எ நைஸ் டே. நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இனிமேல் கண்டிப்பாக ரெகுலர் வீடியோஸ் நான் என்ன பண்ணுறேன், ஸோ நான் எப்படி பிஸ்னஸ் கொண்டு போகிறேன், ஸோ எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். என்னுடைய வீடியோஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து மற்றவங்க மாதிரி வந்துட்டு வெளியில் ஷாப்பிங் போகிற மாதிரியோ இல்லை வந்துட்டு எப்படி சொல்கிறது, இன்றைக்கி இது இந்த என்னோடய டே ஆக்டிவிட்டீஸ் இது தான், இன்றைக்கி நான் அது கிச்சனில் அது சமைச்சேன் அப்படி இப்படிலாம் வெட்டியெல்லாம் எனக்கு வீடியோலாம் போடுறதுக்கு எனக்கு தெரியாது. எனக்கு ப்ரொஃபஷ்னல் பேஸில் ஒர்க் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் தான் எனக்கு வந்து உண்மையாகவே வந்து தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்காக தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் வந்து கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தென் தேங்க்யூ, பாபாய். உங்களுக்கு யாருக்காவது ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆரிவிங்ஸ்வெல்லாம் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். எப்பயுமே ஆரிவிங்ஸ்வெல்ல நாங்கள் எல்லா ஒர்க்ஸுமே வந்து பர்ஃபெக்டாக கம்மியான பட்ஜெட்டில் பர்ஃபெக்டாக பண்ணி இங்கேருந்து நான் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ ஒரு ப்ளவுஸ் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்கு, இன்னொரு ப்ளவுஸுமே வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கொரியர் அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக நாங்கள் ஒர்க் பண்ணி ஸோ அவங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து நாங்கள் வந்து கொரியர் அனுப்பிவிடுவோம். ஸோ உங்களுக்கும் ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணணும்னா தாராளமாக வந்து எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் டெய்லர்ஸ் ப்ளீஸ், உங்களுக்கு யாருக்காவது ஆரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்மியான பட்ஜெட்டில் ஹோல்சேல் ரேட்டில் கண்டிப்பாக நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ, பாய், ஹாவ் எ நைஸ் டே. தட பாய்.